இப்படி சின்ன வரப்பா இருக்குண்ணா தம்பி, இதுல காலால இடிச்சோம்னா நண்டு வரும். அதுக்கு முன்ன ஒரு நாலு நண்டு பெரிய நண்டு பிடிச்சிருக்கேன், ஒரு நாலு நண்டு குட்டி 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 நண்டா பிடிச்சிருக்காங்க தம்பி. இந்த பாருப்பா, இதுல நண்டு ஓடுதுப்பா வலைக்குள்ள. இல்ல கை விட்டு பிடிக்கவாப்பா? மாட்டிட்டு கையை ரெண்டு பாதையா ஆக்கிவிடும். சரி, நண்டு வந்து இப்படிதான் பிடிக்கணுங்க. நாக்கில் எச்சே ஊறி வந்துட்டு எனக்கு. நண்டு குழம்பு நினைச்சோன்னே. வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வயக்காட்டுக்கு வந்திருக்கேங்க நண்டு பிடிக்கிறதுக்காண்டி. வாங்க பார்க்கலாம். அந்தளவு ஒரு நண்டு போகுது பாரு. அந்தளவு போகுது. வளைவுள்ள போகுது, வளைவுள்ள. ஏ, நான் பிடிக்கிறேன். நல்ல வேலை வந்து மாட்டிக்கிட்டியா. வா வா, வளைவுள்ள போகாம நல்லா நினைச்சேன். சின்ன சின்ன நண்டா இருந்தாலும் நல்லா இருக்கும். சில பேர் பிடிக்க தெரியாம இப்படி பிடிப்பாங்க, அப்படி பிடிக்க கூடாது. வய நண்டு மட்டும் இப்படி தாங்க பிடிக்கணும். தெரியாம இப்படி கையை கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, ரெண்டு பாதையை நறுக்கி விடும். இந்த காலால எடுக்கவே முடியாது. அப்படியே அப்படியே கத்துனாலும் விடாது, ஒண்ணு பண்ணாலும் விடாது. கை நம்ம விரலெல்லாம் துண்டா போயிடும். இப்படிதான் பிடிக்கணும் நண்டு. பிடிச்சி கத்துங்க. மூணு நண்டு பிடிச்சிட்டேங்க, இன்னும் ரெண்டு மூணு நண்டு பிடிச்சா போதுங்க. போய் குழம்பு வைக்கலாம். அந்த அளவுக்கு பொறுப்பா வளகுள்ள. அந்த இந்த போது பாரு. ஏப்பா துக்குண்டு வலையா இருக்கு, போய்கிட்டே இருக்கு. ஏப்பா சின்ன விலையில பிடிச்சதாங்க எங்க அம்மா வீட்டு ஊர்ல. இவர் நண்டு சின்ன நண்டா தான் இருக்கு. வேறு நெல்லிக்காய், இதுக்கு பேரு நெல்லிக்காய் நண்டும்பாங்க. கடிக்குது பாரு. ஏப்ப எப்படி இருக்கு பத்தியா, கடிக்குது. தம்பி, இந்த பாருப்பா, இதுல நண்டு ஓடுதுப்பா வலைக்குள்ள. இல்ல கை விட்டு பிடிக்கவாப்பா? இல்லப்பா, நண்டு தாப்பா மண்ணு தள்ளி இருக்கு. எவர் புது மண்ணு தள்ளி இருக்குப்பா. நண்டு வலை போய்கிட்டே இருக்குப்பா, ஆழத்துல போகுதுப்பா. நண்டு ஆப்புல்ல கையதான் மாட்டேங்குது வலைக்குள்ள. ஏப்போ எடுக்க முடியல கையே. இங்க ஒண்ணும் நண்டு ஆப்புல தான். அப்படி போய் பாப்போம்ப்பா. வாப்பா தம்பி, தம்பி தம்பி விடிய, இங்க வா தம்பி, வா தம்பி. இந்த அளவுக்கு வர தம்பி வளைவுள்ள. இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த இருக்கு பாரியா வளைவுள்ள. அந்த இருக்கா, அந்த இருக்கு பாரு. குட்டி குட்டி நண்டாதாப்பா இருக்கு. ஒரு நாலு நண்டு பெரிய நண்டு பிடிச்சிருக்கேன், ஒரு நாலு நண்டு குட்டி 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 நண்டா பிடிச்சிருக்காங்க. சின்ன வயசுல நண்டு வலையில கையை விட்டு பிடிச்சதுங்கண்ணா. எனக்கு கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி, இப்போ அதுல இருந்து ரொம்ப நாளாதுங்க நண்டு பிடிச்சி. இன்னைக்கு தாங்க நண்டு பிடிக்க வந்திருக்கேன். நண்டு ஒரு 15 நண்டு பிடிச்சிட்டேன். வாங்க எடுத்துட்டு போய் சமைப்போம். இப்படி சின்ன வரப்பா இருக்குண்ணா தம்பி, இதுல காலால இடிச்சோம்னா நண்டு வரும். அதுக்கு முன்ன இப்ப எல்லாம் வரமாட்டேங்குது. இப்படி காலால குதிங்காலால இடிச்சு இப்படி 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 இடிச்சோம்னு வச்சுங்க, இப்படி இப்படி இடிச்சோம்னு வச்சுங்க, நண்டு வரும் விதுக்கு விதுக்குன்னு நண்டு வலையில இருந்து. இப்ப எல்லாம் வரவே மாட்டேங்குது, அழுத்தமா இருக்கு வரப்பெல்லாம். பில்லும் செம்ம பில்லா இருக்கு. ஆட்டுக்கும் அறுத்துக்கிட்டு போகலாம் பில்லுக்கு. அருவா எடுத்துட்டு வந்ததாலாம் நான் நண்டு பிடிக்காதான் பாத்திரம் எடுத்துட்டு வந்தேன். அருவா எங்க எடுத்துட்டு வர்றது? பில்லு நல்ல பில்லா இருக்கு. ஒரு வழியா காலையிலே நண்டு பிடிக்க போனாங்க. 2 மணி நேரம் ஆயிட்டுங்க நண்டு பிடிச்சிட்டு வந்து வீட்டில் சமைக்க. ஒரே காலுகையெல்லாம் சேரு. இப்போதான் ஒரு வழியா குளிச்சுட்டு இப்போதான் சமைக்கையே ஆரம்பிச்சிருக்கிறேங்க. இருமாதாங்க சமைக்க போறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ குழம்பு வைக்க போறேங்க.
இப்ப புளிய கரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளவுதாங்க புளி. குழம்ப கூட்டி வச்சுக்கலாங்க, ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் வேலை. புளி தண்ணி ஒரு சொம்பு, பச்சை தண்ணி அரை டீஸ்பூன், மஞ்சத்தூளுங்க ஒரு கரண்டி, மிளகாத்தூளுங்க ரெண்டு கரண்டி, மல்லித்தூளுங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து குழம்ப நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. குழம்பு கூட்டி வச்சுட்டேங்க, தாளிக்க வேண்டியதாங்க. நல்லெண்ணெய், வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளி வெங்காயம் வதங்க கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுவாங்க. இப்ப நறுக்கி வச்ச மரவள்ளி கிழங்க போட்டு நல்லா வதக்கி விடுவாங்க. கிழங்கு நல்லா வதங்கிட்டு இப்ப கூட்டி வச்ச குழம்பு எடுத்து தாளிச்சுக்குவோங்க. குழம்பு கொதியட்டுங்க, அதுபடி நண்டை புட்டி எடுத்துட்டு வருவோங்க. நண்டை பிடிக்கிறதுக்குள்ள நான் எங்கெங்க அலைஞ்சிருக்கேன் தெரியுமாமா, கலையில எவ்வளோ நண்டே கிடைக்க மாட்டேதுங்க. அவ்வளோ நண் இளைஞ்சு நடந்தாக்க நண்டு மேலையும் நத்த மேலையும் தான் நடக்கணும் அதுக்கு முன்னாடியெல்லாம். இப்பெல்லாம் நண்டு நத்தே கிடைக்க முடியுது வயக்காட்டுக்கு போனால். கடிச்சு விடாத, ஓடிடு. இந்த நண்டை வந்து இப்படி பிடிச்சிக்கணுங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த காலை இப்படி இப்படி ஒடிச்சு விடணும். நம்ம கையை கொடுத்தோம்னா காலை கட் பண்ணிவிடும் கையை. இந்த சுபாங்காலெல்லாம் இப்படி ஒடிச்சு விடணும். இப்படி காலை வச்சுக்கிட்டு இப்படி தான் இழுக்கணும். நம்ம கடலை நண்டுனாலும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றலாங்க, இந்த வய நண்டு கிடைக்கிறது சாமானியா இல்லைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நண்டு பிடிக்க போய் எனக்கு இன்னைக்கு. இந்த நண்டை புட்டுக்கிட்டு மறுபடியும் மஞ்சத்தூள் போட்டு ஒரு கழுவு கழுவி விட்டு தாங்க குழம்புல போடணும். இதெல்லாம் கொழுப்பு தான்மா, அதெல்லாம் இது வந்து கொழுப்பு தான், இதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். இது இப்படிதான் இருக்குன்னு நினைக்காதீங்க, கொழுப்பு. கையை தேடுது பத்தியா கடிக்க சாமார்த்தியாகிறது. அம்மியில அரைச்ச தேங்காய சேர்த்துக்குவோம். தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே புட்டு வச்ச நண்டை சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்குவோம். பூண்டு மிளகையும் ஒன்னு ரெண்டுமா தட்டி போடுவோங்க. நண்டு குழம்புக்கே ஏற்றது வந்து பூண்டு மிளகு, நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. நேவா நடத்தாம மிளகு பூண்டெல்லாம் சும்மா ஒன்று ரெண்டுமா தான் உடச்சி தள்ளி போடணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நண்டு குழம்பு. வய நண்டு குழம்பு வச்சு ரொம்ப நாளாவதுங்க சாப்பிட்டு. இன்னைக்கு தாங்க நான் போய் நண்டு பிடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மா செஞ்சது போல மரவள்ளி கிழங்கு போட்டு குழம்பு வச்சு சாப்பிட போகிறேங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம்.
நாக்கில் எச்சே ஊறி வந்துட்டு எனக்கு நண்ட குழம்பு நினைச்சோன்னே. இந்த குட்டி நண்டெல்லாம் தின்னோம்னா தேங்காய்க்கு திங்கிற மாதிரி தறுக்கு தறுக்குன்னு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குமா. நான் சின்ன பிள்ளைல இந்த நண்டை ஓடி ஓடி பிடிப்ப மாதிரி நல்லாயிருக்கு. நண்டு குழம்புங்க அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க, கம கமன்னு அப்படி மணக்குதுங்க, சாப்பாடு பசி தூண்டுதுங்க. அப்படியே என்னடா நண்டு குழம்புல மரவள்ளி கிழங்கெல்லாம் போட்டு வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எங்கள் அம்மா அப்படி தான் வைப்பாங்க, எங்கள் ஆத்தா அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நான் சின்ன வயசில் சாப்பிட்டது. அதுபோல் எனக்கு இன்றைக்கி ஒரு ஆசை, எங்கள் வீட்டுக்காரரை போய் கிழங்கு வேண்டாம் சொல்லி நான் நண்டு போய் பிடிச்சாந்து இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு போட்டு குழம்பு வச்சுருக்கேங்க. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க.